நமது அறிவை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் டூல், அதாவது செருப்பை போல. நீங்கள் வந்து மிக உயர்ந்த காஸ்ட்லியான செருப்பு கூட போட்டுக்கலாம், ஆனால் வீட்டுக்கு உள்ளே வரீங்கன்னு வச்சுக்கோங்க, வாசலில் செருப்பை விட்டுருவீங்களா விட்டுற மாட்டிங்களா? அதே போல் எவ்வளோ பெரிய நீங்கள் வந்து ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம், ஒரு பெரிய அரசியல் வல்லுநராக இருக்கலாம், ஏன் நாட்டுக்கு பிரதமராக கூட இருக்கலாம், என்னவா கூட நீங்கள் இருங்க, வெளியில் அது நீங்கள் செய்ய வேண்டிய கடமை, அவ்வளோதான். ஒரே வார்த்தை, டீச்சராக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப், என்ன கூட அவங்களுடைய பணிகளை செய்வதற்கு, வேலைகளை செய்வதற்கு தான் அறிவு, புரியுதுங்களா? நீங்கள் அதை வந்து வீட்டுக்குள்ளன்னா அகத்துக்கு வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே நம்ம எல்லாரோடையும் தொடர்பு கொள்ளும் போது என்ன பண்ணணும், இந்த அறிவை செருப்பு மாதிரி வாசல்லையே கழட்டி வச்சிடணும். வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா தான் உங்கள் பிள்ளைகளோட, குடும்பத்தில் இருக்கிற மனைவி, பெற்றோர், அண்ணன், தம்பி எல்லாருக்கூடையும் அவங்களுக்கு என்ன, எங்கே அவங்க சஃபர் ஆகிறாங்க, இல்லை எந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க, நாம் அவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம், அப்படி செய்யலாம், இல்லை ஒரு மகிழ்ச்சியை என்ஜாய் பண்ணுறது கூட, ஒரு அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு கூட நீங்கள் அறிவை கழட்டி வச்சிங்கன்னா தான் முடியும், புரியுதுங்களா? அறிவை சுமந்து சுமந்து நம்ம வந்து அறிவால் தான் எல்லாம் செய்திட முடியுங்கிறதே ஒரு மிகப்பெரிய கொடிய நோய், அதிலிருந்து விடுபட்டுட்டோம்னாவே போதும். அறிவுங்கிறது செயல்களை சிறப்பாக செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, செயல் செய்யும்போது அறிவை பயன்படுத்தினா போதும், மற்ற நேரம் எதுவுமே செய்ய தேவையில்லை, உள்ள அது போக்கில் இருக்கட்டும், சுதந்திரமாக இருக்கட்டும், என்ன வேணால் வரட்டும், என்ன வேணால் இருக்கட்டும், என்ன வேணால் போட்டும், நமக்கு எந்த வேலையுமே தான் இல்லையே, நமது அகத்துள்ள நமக்கு எந்த வேலை இல்லைங்கிறத நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சிட்டோம், நம் மனதின் இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லைங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நமக்கு வேலை இங்கே ஒருபோதும் இல்லை. இங்கே வந்து எண்ணத்தை வெளிப்படுத்துது, இங்கே எண்ணத்தை நாம் உணர்கிறோம் அப்படிங்கிறத அறிவு, இந்த அறிவு புரிஞ்சிக்கிட்டு இங்கே சரி பண்ணுற வேலைக்கு அறிவு வேலை இல்லை. வெளி உலகத்தில் நமக்கு வந்திருக்கிற உணர்வு சம்பந்தமாக, எண்ணம் சம்பந்தமாக செய்வதற்கு ஏதாவது செயல் இருந்தால் அதை செவ்வனே தெரிந்த சரியாக செய்வது தான் அறிவின் சிறந்த செயல்பாடு. பொதுவாக கேட்பாங்க, அறிவின் சிறந்த செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம் என்ன வகையான உணர்வு எண்ணங்களை வெளிப்படுத்தியிருக்கிறதோ அதை அறிவு புரிந்து கொண்டு அதற்கு தக்கன சரியான செயலை புற உலகில் செய்வது தான் அறிவின் சிறந்த செயல்பாடு ஆகும்.